வணக்கம். சமூகம் டிவியின் உலக செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எல்லை பிரச்சினைக்கு இந்தியா சீனா பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும். இந்தியாவுடனான வர்த்தக உறவு மேம்பாடு. அதிபர் பைடனுக்கு யுஎஸ் ஐபிசி யோசனைகள். வடகொரிய தூதர் தென்கொரியாவுக்கு தப்பியோட்டம். அமெரிக்காவில் முதல் பெண் நிதி மந்திரியாக ஜேனட் ஏலன் நியமனம். ரஷ்ய அதிபர் புடினுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேச்சு. கொரோனா தடுப்பூசி, இந்தியாவுக்கு இலங்கை நன்றி தெரிவிப்பு. எல்லை பிரச்சினைக்கு இந்தியா சீனா பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும். லடாக் எல்லை பிரச்சினைக்கு இந்தியாவும் சீனாவும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் என்று ஐநா பொதுச் செயலர் ஆண்டனியோ குட்ரஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிழக்கு லடாக்கின் எல்லை பகுதிகளில் இந்தியா சீனா ராணுவத்தினரிடையே சுமார் 10 மாதங்களாக மோதல் போக்கு நீடித்து வருகின்றது. இரு நாடுகள் தரப்பிலும் தலா சுமார் 50,000 வீரர்கள் எல்லைப் பகுதிகளில் குவிக்கப்பட்டனர். லடாக்கில் கடுங்குளிர் நிலவிய போதும் இரு நாடுகளும் படைகளை திரும்ப பெறவில்லை. அதன் காரணமாக லடாக் எல்லை பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. இதனிடையே சிக்கிம் எல்லை பகுதியில் இந்தியா சீனா ராணுவத்தினரிடையே கடந்த 20ஆம் தேதி சிறிய அளவிலான மோதல் ஏற்பட்டதாக ராணுவ அதிகாரிகள் கடந்த திங்கட்கிழமை தெரிவித்தனர். இந்நிலையில் ஐநா பொதுச் செயலர் ஆண்டனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரி அமெரிக்காவின் நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்தியாவும் சீனாவும் தங்களுக்கிடையேயான எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பார்கள் என நம்புகின்றோம் என்றார். எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்தியா சீனா நாடுகளின் ராணுவ அதிகாரிகள் இடையேயான 9ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அண்மையில் 16 மணி நேரம் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையின் போது லடாக் எல்லையில் குவிக்கப்பட்டுள்ள படைகளை விரைவில் திரும்ப பெறுவதற்கு இரு நாட்டு அதிகாரிகளும் ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடகொரிய தூதர் தென்கொரியாவுக்கு தப்பியோட்டார். குவைத் நாட்டுக்கான வடகொரியாவின் தூதராக பணியாற்றி வந்த ரியூ கியூவின் வு தென்கொரியாவுக்கு தப்பி வந்ததாக தென்கொரியாவின் தேசிய சட்டமன்ற புலனாய்வுக் குழு தெரிவித்துள்ளது. கொரிய தீபகற்பத்தில் வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் பல ஆண்டுகளாக பகைமை நிலவி வந்தது. ஆனால் கடந்த 2018ஆம் ஆண்டு இருநாட்டு தலைவர்களும் நேரில் சந்தித்து பேசிய பின்னர் பகைமையை தணிந்து இணக்கமான சூழல் உருவானது. தற்போது மீண்டும் வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் மோதல் வழக்க தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் வடகொரியாவைச் சேர்ந்த அரசு எதிர்ப்பாளர்கள் பலர் அண்டை நாடான தென்கொரியாவுக்கு தப்பிச் சென்று அங்கு அடைக்கலம் புகுந்து வருகின்றனர். மிகவும் பாதுகாப்பு மிக்க எல்லைப் பகுதியை கடந்து அவர் தென்கொரியாவுக்கு சென்றுள்ளார். குவைத் நாட்டுக்கான வடகொரியாவின் தூதராக பணியாற்றி வந்த ரியூ கியூன் வூ கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் தென்கொரியாவுக்கு தப்பி வந்ததாக தென்கொரியாவின் தேசிய சட்டமன்ற புலனாய்வுக் குழு தெரிவித்துள்ளது. எனினும் அவர் எப்படி தென்கொரியாவுக்குள் நுழைந்தார் என்பது பற்றி விளக்கம் அளிக்கப்படவில்லை. இந்தியாவுடனான வர்த்தக உறவு மேம்பாடு. அதிபர் பைடனுக்கு யுஎஸ் ஐபிசி யோசனைகள். இந்தியாவுடனான வர்த்தக உறவை பலப்படுத்துவதற்கான பல்வேறு யோசனைகளை அமெரிக்காவில் அதிபர் ஜோ பைடன் தலைமையில் அமைந்துள்ள புதிய அரசிடம் அமெரிக்க இந்திய தொழில் கவுன்சில். இந்தியாவுடனான வர்த்தக உறவு மேம்பாடு. அதிபர் ஜோ பைடனுக்கு அமெரிக்க இந்திய தொழில் கவுன்சில் யோசனைகள். இந்தியாவுடனான வர்த்தக உறவை பலப்படுத்துவதற்கான பல்வேறு யோசனைகளை அமெரிக்காவில் அதிபர் ஜோ பைடன் தலைமையில் அமைந்துள்ள புதிய அரசிடம் அமெரிக்க இந்திய தொழில் கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்திய குடியரசு தினத்தையொட்டி அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, புதிய அரசின் கீழ் இந்தியாவுடனான வர்த்தக உறவை பலப்படுத்தும் வகையில் தற்போதுள்ள இந்திய அமெரிக்க வர்த்தக கூட்டணியில் பல சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தலைமையில் மின்னணு வடிவிலான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள இயற்கையான கூட்டுறவை பயன்படுத்தி இரு நாடுகளிலும் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் வேண்டும் என்பது யுஎஸ் ஐபிசியின் நீண்டகால நிலைப்பாடாகும். இந்த நிலைப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் பைடன் அரசுக்கு யோசனைகள் முன்வைக்கப்படுகின்றன. இரு நாட்டு பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் இருதரப்பு வர்த்தக உறவை பலப்படுத்துவதில் அதிபர் ஜோ பைடன் அரசுக்கு அமெரிக்க இந்திய தொழில் கவுன்சில் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் முதல் பெண் நிதி மந்திரியாக ஜேனட் ஏலன் நியமனம். அமெரிக்காவில் முதல் பெண் நிதி மந்திரியாக ஜேனட் ஏலன் நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் 46வது ஜனாதிபதியாக ஜோ பைடன் கடந்த வாரம் பதவியேற்றார். முன்னதாக அவர் பதவியேற்புக்கு முன்பே தனது தலைமையில் அமையும் மந்திரி சபையை அறிவித்தார். அதன்படி அமெரிக்க நிதி மந்திரி பதவிக்கு பொருளாதார பெண் வல்லுநரான ஜேனட் ஏலனை ஜோ பைடன் நியமித்தார்.
இவரது நியமனத்துக்கு அமெரிக்க நாடாளுமன்ற செனட் சபையின் ஒப்புதல் அவசியமாகும். செனட் சபையில் தற்போது ஜனநாயக கட்சிக்கு 50 உறுப்பினர்களும் குடியரசுக் கட்சிக்கு 50 உறுப்பினர்கள் என சரிசமமான நிலை உள்ளது. செனட் சபையின் தலைவராக இருக்கும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் சபையில் நடக்கும் வாக்கெடுப்பில் ஜனநாயக கட்சியின் முடிவுக்கு ஆதரவாக தனது வாக்கை அளிப்பார். இதனால் செனட் சபையில் ஜனநாயக கட்சியினர் கொண்டுவரும் தீர்மானம் மசோதா உள்ளிட்ட எதுவாக இருந்தாலும் சிக்கலின்றி எளிதாக நிறைவேறும் சூழல் உள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க நிதிமந்திரியாக ஜேனட் டேலரை நியமிப்பது தொடர்பாக செனட் சபையில் நேற்று முன்தினம் வாக்கெடுப்பு நடந்தது. சபையின் தலைவரான துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் தலைமையில் நடந்த இந்த வாக்கெடுப்பில் ஜேனட் டேலர் நியமனத்துக்கு ஆதரவாக 84 உறுப்பினர்களும் எதிராக 15 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். அதனைத் தொடர்ந்து ஜேனட் டேலனை அமெரிக்க நிதி மந்திரியாக நியமித்து செனட் சபை ஒப்புதல் வழங்கியது. இதன் மூலம் அமெரிக்க வரலாற்றிலேயே நிதி மந்திரியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் என்கின்ற பெருமையை ஜேனட் டேலன் பெறுகின்றார். அவர் விரைவில் முறைப்படி பதவியேற்பார். அமெரிக்காவின் பிரவுன் மற்றும் ஜேல் பல்கலைக்கழகங்களில் பொருளாதார பட்டப்படிப்புகளை முடித்த ஜேனட் டேலன் உலகின் பல்வேறு புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களின் சிறப்பு பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். அமெரிக்க மத்திய வங்கியின் தலைவராக இருந்தபோது இவரின் திறமை அறியப்பட்டது. அமெரிக்காவில் வேலையின்மை பொருளாதார சிக்கல் நிலவிய போது இவரின் கொள்கைகள் திட்டங்கள் அவற்றிலிருந்து மீண்டு வர உதவின. அமெரிக்க மத்திய ரிசர்வ் வங்கியின் நிர்வாக குழுவில் 1994 முதல் 1997 ஆண்டு வரை ஜேனட் டேலன் பதவி வகித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக கிளிண்டன் இருந்தபோது அவரின் பொருளாதார ஆலோசகராக ஜேனட் டேலன் பதவி வகித்தார். அமெரிக்க பொருளாதாரம் மேலும் சிறப்படைய ஜேனட் டேலனின் வழிகாட்டுதல்கள் நிதி கொள்கைகள் மீது தங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்று செனட் சபை உறுப்பினர்கள் தெரிவித்தனர். ரஷ்ய அதிபர் புடினுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேச்சு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்ய அதிபர் புடினுடன் தொலைபேசி வாயிலாக பேசினார். அமெரிக்காவின் 46வது அதிபராக ஜோ பைடன் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதிபராக பொறுப்பேற்றது முதல் பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் தொலைபேசி மூலமாக ஜோ பைடன் பேசி வருகின்றார். அந்த வகையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் ஜோ பைடன் தொலைபேசியில் பேசினார். ஜோ பைடன் பதவியேற்ற பின்னர் இரு நாட்டு அதிபர்களும் தொலைபேசியில் பேசிக் கொள்வது இதுதான் முதன்முறையாகும். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உக்ரைன் இறையாண்மையை காக்க அமெரிக்கா உறுதியான ஆதரவு அளிக்கும் என்று ஜோ பைடன் உறுதிப்படுத்தினார். ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க வீரர்களின் தலைக்கு ரஷ்யா விலை நிர்ணயம் செய்திருப்பதாக கூறப்படும் தகவல் மற்றும் அமெரிக்க தேர்தலில் தலையீடு என்ற தகவல் ஆகிய விவகாரங்கள் குறித்தும் ஜோ பைடன் ரஷ்ய அதிபருடன் பேச்சுவார்த்தையின் போது கதைத்தார். அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையிலான ரஷ்யாவின் செயல்களுக்கு எதிராகவும் தேசிய நலன்களை பாதுகாப்பதிலும் அமெரிக்கா உறுதியாக செயல்படும் என்று ஜோ பைடன் உறுதிப்படுத்தினார். வெளிப்படையான மற்றும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க இருநாட்டு அதிபர்களும் ஒப்புக்கொண்டனர் என தெரிவிக்கப்பட்டது. கொரோனா தடுப்பூசி இந்தியாவுக்கு இலங்கை நன்றி. நல்லெண்ண அடிப்படையில் இலங்கைக்கு 500,000 கொரோனா தடுப்பூசி வழங்கியதற்காக அந்நாட்டு அரசு இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. நல்லெண்ண அடிப்படையில் பூட்டான், மாலைத்தீவு, வங்கதேசம், நேபாளம், மியான்மர், செஷல்ஸ், ஆப்கானிஸ்தான், மொரிசஸ் ஆகிய நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசிகளை இந்தியா இலவசமாக வழங்கியுள்ளது. இந்த வரிசையில் இலங்கைக்கு 500,000 கொரோனா தடுப்பூசிகளை இலவசமாக வழங்குகின்றது இந்தியா. இந்த தடுப்பூசிகள் கொழும்புக்கு வியாழக்கிழமை ஜனவரி 28 வந்து சேரும் என கொழும்பிலுள்ள இந்திய தூதர் தகவல் தெரிவித்ததாக அதிபர் கோட்டபாய ராஜபக்ஷ அமைச்சரவை கூட்டத்தில் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அமைச்சரவை கூட்டத்தில் இந்திய அரசுக்கு நன்றியும் பாராட்டும் பதிவு செய்யப்பட்டது. இந்தியாவில் ஜீரம் நிறுவனம் தயாரித்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு இலங்கை அரசு கடந்த வெள்ளிக்கிழமை ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து தடுப்பூசி பெறுபவர்களின் முன்னுரிமை பட்டியலை அரசு இறுதி செய்துள்ளது என இலங்கை ராணுவ தலைமை தளபதி சவேந்திர சில்வா செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். இதன்படி கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள முன்களப் பணியாளர்களுக்கு முதலாவதாக தடுப்பூசி செலுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தலைமையேற்று பணியாற்றி வருபவர் ராணுவ தலைமை தளபதி சவேந்திர சில்வா என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.